Hi, this is Rahul. 14 Bagaporam. So, Tech Clips 14 is a length. If you have any video, you can see the video. You can see the video on our channel. You can see the video. But, if you video, you can see the length. You can see the video. And, we vlog on the Super Apoetrinji series. We have a new review. We have a new channel. YouTube is a super good news. You can see the user. YouTube creators are a super news. என்னன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்ல இனிமேல் நோட்டிபிகேஷன்ஸ் வராது. என்ன நோட்டிபிகேஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ரெண்டு ஃபேஸா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஸ் அ யூடியூபர் ஆஸ் அ யூசர் நானும் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நிலமையிலேருந்து ஆஸ் அ யூசராக சொல்லிடுறேன். யூசரை என்ன பெனிஃபிட்னா இந்த அப்டேட்னால இனிமேல் நமக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வராது. யாருக்கெல்லாம் மெயில் இல்லை இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா இனிமேல் அது வராது. அடுத்த வாரத்துலேருந்து இந்த மெயில் நோட்டிபிகேஷன் எனேபிள் இப்போ மெயில் மூலமா ஒரு நோட்டிபிகேஷன் போயிட்டு அவங்களுக்கு இந்த சேனல்ல இந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றது இனிமே வராது. செம்ம சூப்பர் குட் நியூஸ். இது ஏன் அப்படின்னு ஏன் குட் நியூஸ்னு சொல்றேன்னு அடுத்த ஒரு நிமிஷத்துல சொல்றேன். ஸோ அடுத்தது ரெண்டாவது வந்து ஏஸ் அ யூடியூபரா என்ன குட் நியூஸ்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து சின்ன சேனல் இது மாதிரி ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் 10000 சப்ஸ்கிரைபர் லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெயில நோட்டிபிகேஷன் போகும். இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு மெயில் வரும் இது மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இது மாதிரி ஒரு நாளைக்கு 10000 பேர்ல இருந்து 1000 பேர் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வந்துச்சா அந்த மெயில் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு பாருங்க. ஒரு நாளைக்கு 1000 மெயில் வந்துச்சுன்னா ஆல்ரெடி மெயிலுங்கிறதே ஒரு எப்படி சொல்றது ஒரு ட்ராஷ் கேன் மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிருக்கோம். தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ஏன் அதை ட்ராஷ்னு சொல்றேன்னு. எனக்கு வந்து ஒரு அலைன்மெண்டா ஆர்டரா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நோட்டிபிகேஷன்ஸே இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. பட் இங்க என்ன பிரச்சனைனா மெயில்ல நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சில வெப்சைட்ஸ் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாததெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த நோட்டிபிகேஷன்ஸ் நான் பார்க்கறது இல்லை ஸ்வைப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2000 மெயில் கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணாமே இருக்குது. இது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ மெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாமல் இருக்குன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல போடுங்க. எல்லாத்துக்குமே 1000 மேலே இருக்குன்னு நான் ஷுவராக சொல்லுவேன். ஸோ இனிமேல் யூடியூப்ல இருந்தாச்சும் அதை ஒரு ஸ்டெப் எடுத்து குறைச்சிருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல பெருசாக ஜிமெயிலுங்கிறது ஸோ அவ்வளோ யூஸ் ஆகுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப நல்ல நியூஸாக தெரியுது. யூடியூப் இருந்து ஒரு குட் அப்டேட். ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். நம்ம இப்போ செகண்ட் டாபிக் போகலாம். நியூரல்லிங்க். நியூரல்லிங்கிறது ஒரு எலான் மஸ்கோட செகண்ட் கம்பெனி. அவர் தான் சிஇஓ. அவங்க இப்போ என்ன ஒன்று புதுசாக பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட மூட் சேஞ்ச் பண்ணுறது. கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கல. நான் இப்போ வந்து சேடாக இருக்கேன் எனக்கு அது வரல பட் சேடாக இருக்கேன் உடனே சந்தோஷமாக மாற்றக்கூடிய மூட் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பிரெயின் சிப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் படத்தில் கேட்குற ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கா எஸ். ஆனால் இது நியூரல் லிங்க்ல வந்து நம்மளோட மூடை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிரெயின் சிப் ரெடி பண்ணிட்டாங்க எலான் மஸ்க். இது கேக்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் கொஞ்சம் வியர்டாகவும் இருந்தாலும் இதுதான் உண்மை. கேக்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் பட் இதுதான் உண்மை. ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி நம்மளோட மூடெலாம் டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட் இது உண்மையாக நடக்க போகுது. இப்போ அடுத்து யூசர்க்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இன்டர்ஃபேஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா இது ஸ்பைனல் கார்டோட ஹாலிவுட் படத்தில் வர அச்சல் அதே மாதிரி இருக்கு. ஸ்பைனல் கார்டில் கனெக்ட் பண்ணி நம்மளோட பிரெயின் வேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கான ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே மெயின் சோர்ஸ் வந்து பிரெயின் தான். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஹார்மோன்ஸ் எல்லாம் அந்ததுக்கு தேவையானது இப்போ எப்படி சொல்கிறதுனா குட் லெவல் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல டோபமைன் ஓகே எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் டோபமைன் இது மாதிரிலாம் நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக சுரக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரெயின் சிப் ரெடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி நம்மளோட மூடை சேஞ்ச் பண்ணுற போகிறதாகவும் அதுக்காக ஒரு சிப் ரெடி பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல. பட் எனக்கு வந்து இது பயமாக இருக்குது. எப்படின்னா ஹாலிவுட் படத்தில் பார்த்ததுனாலையோ என்னமோ தெரியல பட் இப்போ என்னால் வந்து ஒரு ஆப் வச்சோ இல்லை யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் ஒரு ஆப் ஃபோனில் ஒரு ஆப் இருக்குது ஹேக்கிங் வந்து நார்மலாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆப் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் மூட ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஆன்சைட்டியாக இருந்தீங்கன்னா இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணி மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த ஆப்பை யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணி உங்களை டல்லுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை பழி ஆக்சுவலாக வந்து இந்த காலத்தில் ஹேக்கிங் எதுவும் நடக்குது. ஒன்றா காசு இல்லைன்னா ரிவெஞ்ச். இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான். ஸோ ரிவெஞ்ச்காக கூட நம்மளை யாராச்சும் அப்படி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பண்ண. எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும். நான் நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்லல பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது பயமாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி சொன்னேன். ஸோ உங்களுக்கு யாராச்சும் நியூரல் லிங்கை பற்றி தெரிஞ்சுன்னா இல்லை அதை பற்றி யாராச்சும் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வீடியோ பண்ணணும்னு சொன்னால் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டெஸ்லா சீரிஸ் முடிச்சிடறேன். இன்னும் அது பெட்டிங்கில் இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோ நியூரல் லிங்கை பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் டெஸ்லா சீரிஸ் இன்னும் வந்துட்டே இருக்கு. இன்னும் ஒரு மூணு வீடியோ போட வேண்டியது இருக்குது. பெண்டிங்கில் இருக்குது கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால ஐ எம் சாரி ஃபார் தட். கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். விளாகும் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் விளாக் கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நியூரல் லிங்க் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். நியூரல் லிங்க் வந்து நெகட்டிவ் சொன்னால் அதே மாதிரி அட்வான்டேஜும் சொல்லிடுவேன். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்களோ இல்லை மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ இல்லை இந்த சிப்பை வச்சு ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பேர் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் இந்த காலத்தில்
வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த காலத்துலலாம் வந்து சீரியஸாக இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த காலத்தில் வந்து ஹார்ட் ஒர்க்கு, உடம்பை வருத்தி வேலை செய்வாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்தாலும் இங்கே எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உடம்பு பெயின் தான் இருக்குமே தவிர மென்டலி டிப்ரெஸ்டாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மீறி போனால் மணி தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. பட் இந்த காலத்தில் 90% வந்து உடம்பு வேலை செய்கிறதில்ல, பிரெயினை வச்சு தான். எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் உடல் உழைப்பை விற்று காசு சம்பாதிச்சாங்க, இந்த காலத்தில் மூளையோட உழைப்பை விற்று காசு சம்பாதிக்கிறாங்க. உடல் உழைப்பை விற்றா எக்ஸசைஸ் மாதிரி, பட் மூளையை விற்றா என்னாகும் உங்களுக்கே தெரியல. யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ல அதிகமாக இருக்கீங்க, அந்த எப்படி சொல்கிறது, ஒரு கோடிங் நாலேஜ் இதெல்லாம் இருக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை, பட் இந்த காலத்தில் வேறு வழி இல்லை, அப்படி தான் வாழ்ந்தாகணும். டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் போகிற பக்கம் தான் நம்மளும் போயிடணும்ல. ஸோ அது ஆனால் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதே ஒரு டெக்னாலஜிலேருந்து ஒரு நியூ டெக்னாலஜி வந்துருந்தா சூப்பராக இருக்கும்ல. இந்த மாதிரி நம்மளோட மூடையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்தால் சீரியஸாகவே ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை நல்ல முறையில் நல்ல கவர்மெண்ட் இதெல்லாம் இப்போ வருமானு கேட்டிங்கன்னா ஷுவராக இப்போ வராது, பட் இன்னும் கொஞ்சம் நாள் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இப்போ ஆட்டோமேஷன் காரெலாம் ரொம்ப பயங்கர புதுசாக இருந்துச்சு, ஆளே இல்லாத கார் ஓட்டுறதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அசால்ட்டாக ஜாலியாக ரோட்லெலாம் ஓடிட்டுருக்கு. டெஸ்ட்லாம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி கொஞ்சம் ஹை எண்ட் போனீங்கன்னா நீட்டாக ஓடும், ஆட்டோமேஷன் பக்காவாக இருக்குது. பட் இன்னும் போக போக என்னன்னு சொல்லி லோக்கல் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து டாப் கிளாஸுக்கு தான் வரும், அப்படியே வர 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 லோக்கலாஸ் நல்ல கார் வரைக்கும் வந்துடும், மிட்ரேஞ்சு லோ பட்ஜெட் கார் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அதே மாதிரி தான் இதுவும் வர லேட்டாகும், ஆனால் கண்டிப்பாக வந்துடும் ஒரு நாளைக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. நியூரல் லிங்கை பற்றி டீட்டெயில்ஸ், அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இது சீக்கிரட்டாக எவ்வளோ வச்சிருந்தாங்க, அந்த ப்ரோட்டோடைப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை இனி இன்னும் கொஞ்சம் நாளில் ப்ரோட்டோடைப் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போகலாம். நான் எலான் மஸ்க் கொஞ்சம் பெரிய ஆளப்பா, அடிக்கடி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான் தலைவன். சீரியஸாகவே அவர் இப்போ நினச்சிருந்தா பெரிய பணக்காரனாக கூட இருக்கலாம், பட் எப்படி சொல்கிறதுனா ஏதாச்சும் ஒன்று புதுசுங்கிறத விட தேவையானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆட்டோமேஷன் கார் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். ஓகே, அடுத்த நியூஸ், ஒன் ப்ளஸ் பப்ஜி, இவங்களை பற்றி என்ன நியூஸ்னு கேட்டிங்கன்னா, ஒன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் நாளாகவே இந்த மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸ் இப்போ ஃபோர்ட் நைட் கேம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த 90 FPS கொடுத்தாங்க. இப்போ இதே மாதிரி பப்ஜிக்கு வந்து 90 FPS கொடுத்துருக்காங்க. 90 FPS எந்தெந்த ஃபோனுக்குன்னு சொல்லிடுறேன், 70 Pro, அப்புறம் வந்து 800 8 சீரிஸ் இருக்குல்ல, ஒன் ப்ளஸ் 8 சீரிஸ், அது ஃபுல்லாக இந்த 90 FPS. இது வந்து சீக்கிரமாகவே மற்ற ஃபோனு எல்லாத்துக்கும் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே கம்பல்சரி வந்துடும் மற்ற பிராண்டுக்கெல்லாம். இவங்க மட்டும் ஏன் முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு தனியாக பே பண்ணி கொஞ்சம் தன்னுடைய பிராண்டை கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க. இது ப்ராப்பரான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இது நமக்கு வந்ததுனால என்ன யூஸு, வராதவனுக்கு என்ன லாஸு, பப்ஜி விளையாடுறவனுக்கு தெரியும். அது போக அது என்னன்னு சொல்கிறேன், அது போக ஒன் ப்ளஸ் நாட் இருக்கிறதுலே பயங்கரமாக ஹைப் கிரியேட் பண்ணி 90 FPS அந்த ஃபோனில் இருந்தும் 765 இருந்தும் ஏன் அந்த ஃபோனுக்கு கொடுக்கலைங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 90 FPS. இப்போ எல்லா ஃபோனுமே மோஸ்ட்லி வந்து 60 FPS இருக்கும். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிற ஃபோன்லாம் வந்து 144 Hz வரைக்கும் போயிடுச்சு. 160 Hz கூட SSROG 3 இருந்துச்சு, நம்ம கூட அது வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ஃப்ரேம் ரேட்ஸ் பர் செகண்ட் இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு ஃபைன். இப்போ இதே ஏன் பப்ஜியில் கொண்டு வராங்க, பப்ஜியில் இதனால் வரைக்கும் 60 FPS மட்டும்தான் இருக்குது, 90 FPS கிடையாது. ஸோ அதனால இப்போ 90 FPS கொண்டு வரதான் இருக்காங்க. ஏன்னா எல்லா ஃபோனுமே இப்போ 90, 120, 144 அது போக 160 வரைக்கும் போயிடுச்சு. இவங்க இன்னும் 60 FPS இருந்தாங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுறது இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபோன் இருந்தும் ஏன் யூஸ் பண்ண முடியலன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு பப்ஜி இப்போ அதை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது கொண்டு வரதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ரேட் தான், அந்த ஸ்மூத்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 90 Hz ஃபோன் யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும், 120 Hz யூஸ் பண்ணணும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கணும் வைங்களா, ஃபீல் குட் தான். அப்படியே ஸ்வைப் பண்ணால் அப்படியே தண்ணியாட போதும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது கேமில் இருக்கும்போது கொஞ்சம் ஷூட் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட் வித்தியாசத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேமில் நல்லா இன்டென்ஸாக விளையாடுற மைக்ரோ செகண்ட்ஸ் இருந்தால் கூட கொள்ற வாய்ப்பு இருக்குது, கில்ஸ் அதிகமாகலாம், இல்லை ஸ்கில் இருக்கிறவன் மொக்க ஃபோனை வச்சு கூட ஜெயிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது இருந்துச்சுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பப்ஜி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, இனி எல்லா ஃபோன்லையும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே 800 சீரிஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். இப்போ ஒன் ப்ளஸ் நாடு கொடுக்கும், ஏன் ஒன் ப்ளஸ் நாடில் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, அது 765G ப்ராசர் இருக்கிறதுலேயே மிட் ரேஞ்சில் ஹை அண்ட் ப்ராசர், அதுதான் அது வந்து 90 Hz பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். பட் என்ன பிரச்சனைனா, பப்ஜிங்கிறது ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய கேம், கிட்டத்தட்ட ஒரு 2 GB 2.5 GB கிட்டத்தட்ட சோர்ஸ் ஃபைல் இருக்கக்கூடிய கேம். ஆக்சுவலாக வந்து அதில் வந்து ஒரு 90 Hz கொடுத்து அதை வந்து இந்த ப்ராசஸர் நல்லா ரன் பண்ண முடியாதுன்னு நினச்சி கொடுக்கல, பட் அது ரன் பண்ணுறதுக்கான கொஞ்சம் லேக் இருக்குன்னு அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ 90 Hz மார்க்கெட் பண்ணி விற்றுட்டு இப்போ அதை வந்து பப்ஜி விளையாட முடியாது, அதுக்கு அப்டேட் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு தெரியல. பப்ஜியும் வந்து 800 சீரிஸுக்கு மட்டும்தான் வந்து 90 Hz கொடுக்குறதா இருப்பாங்க போல, அது மட்டும்தான் கொஞ்சம் 800 சீரிஸ்னாவே எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டு கொஞ்சம் நல்லா தாங்கும். 8 760 நல்ல ப்ராசஸர் தான், பட் பப்ஜி கேம் இருக்கிற அளவுக்கு
பர்ஃபாமன்ஸ் பத்தாதுன்னு சொன்னதுனால அதுக்கு மட்டும் கொடுக்கல. ஒன் ப்ளஸ் நாட்டுக்கு வந்து இப்போதைக்கு வரக்கான வாய்ப்பில் ஒரு 3-4 மாதத்துக்கு, மேபி ஃபியூச்சரில் பப்ஜி லைட்டுக்கு இது கொண்டு வந்து கொண்டு வரலாம், பட் இப்போதைக்கு கிடையாது. மற்ற 800 சீரீஸ் ஃபோனுக்கெல்லாம் சீக்கிரமாகவே வரும், ஒரு 3 மாதத்துக்குள்ளே. நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்டோரி கண்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் இப்போ ஒரு வேர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நல்லா கிளீன் யூஎஸ். இதில் வந்து சில விஷயத்தையெல்லாம் கிளீன் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம், கிளீன் ஸ்டோர், கிளீன் ஆப் ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ஆப்பிலோடது. அதில் இருந்து சைனீஸ் ஆப்பை பூரா தூக்க போகிறாங்க. அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா, அதில் வந்து முக்கியமான 2 ஆப்பை தூக்க போகிறாங்க. அதுதான் கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு, வீ சாட்டும் டிக்டாக்கும். டிக்டாக் ஆல்ரெடி தூக்கிட்டாங்க, வீ சாட் எவ்வளோ பெரிய ஆப்புன்னு தெரியும். நம்ம ஊரில் பெருசாக யூஸ் பண்ணலனாலும் முதல் வந்தப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. வாட்ஸ்அப்புக்கு ஈக்குவலாக வீ சாட் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அது அப்படியே நம்ம ஊரில் குறைஞ்சிருச்சு யூசர்ஸ். இப்போ டெலகிராமும் வாட்ஸ்அப்பும் தான் இருக்காங்க. டெலகிராமும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் யூசர்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க. பட் வீ சாட் அங்கெல்லாம் அமெரிக்காவில் கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க போல. அதையும் பிளாக் பண்ண சொல்லியும், அதை இனிமேல் ரிமூவ் பண்ண சொல்லியும் ஆப் ஸ்டோர்ல இருந்து. இனிமேல் ஆப் ஸ்டோரில் யூஎஸ் பேஸ்டு ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இனிமேல் சைனீஸ் ஆப் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு யூஎஸ்ல இருந்து சொல்லிட்டாங்க. ஒயிட் ஹவுஸ்லேருந்து ஆர்டர் போட்டாங்க. ஸோ ஆப் ஸ்டோரில் இனிமேல் சைனீஸ் ஆப் எதுவுமே இருக்கக்கூடாது. இதை கொஞ்சம் அவங்க சீரியஸாகவே கொண்டு போகிறாங்க. என்னென்ன விஷயம் பார்ப்போம். அடுத்து 2வது விஷயம், கிளீன் ஸ்டோர் பார்த்துரும். இப்போ வந்து கிளீன் ஆப்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுற ஃபோன்ஸ் யூஎஸ்ல யூஸ் பண்ணுவாங்கள, அதில் எல்லாம் வந்து டிஃபால்ட்டாக கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்களே. இப்போ நம்ம ஊரில் ப்ளோட்வேர் அப்படின்னு சொல்லுவோம்ல, தேவையில்லாத ஆப்ஸ்லாம் ஒரு புது ஃபோன் வாங்கினோம்னா குப்பையாக இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூசி ப்ரௌசர், ஷேர்ட்டு, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி அங்கேயும் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. இனிமேல் அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. யூஎஸில் இம்போர்ட் பண்ணுற ஃபோன்ஸில் சைனீஸ் ஆப் எதுவுமே டிஃபால்ட்டாக, ஃபோன் வாங்கணும்னா புது ஃபோனில் ப்ளோட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்களே, ப்ளோட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்களே, இனிமேல் அதில் இனிமேல் எந்த ஆப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பேர் கிளீன் ஆப்ஸ்னு வச்சுருக்காங்க. அடுத்த பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து கிளீன் கிளவுட், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்டென்ஸான போகுது. என்னன்னா, இப்போ கிளீன் கிளவுட்னா வந்து இப்போ அலிபாபா, டான்சன்ஸ், இவங்கெல்லாம் வந்து பயோடோ இது மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து டேட்டாஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்களே, 10 GB 20 GB நம்ம வாங்குவோம்ல, ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அந்த டேட்டா சென்சர்லாம் வந்து சைனாவில் இருக்கு. அந்த அலிபாபாவோட சைனா இதில் எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் COVID-19 ரிசர்ச் இது வரைக்கும் இருக்கும், இது எதுவுமே இனிமேல் இருக்கக்கூடாது. அலிபாபா, டான்சன்ட் இந்த மாதிரி கம்பெனிஸோட க்ளவுட் ஸ்டோரேஜில், க்ளவுட் ஸ்டோரேஜ் இப்போ நம்ம வாங்குவோம்ல, கூகுள் டேட்டாலாம் வாங்குவோம்ல, அது மாதிரி இதில் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர் வந்து கிளீன் க்ளவுடுன்னு வச்சுருக்காங்க. அடுத்தது கிளீன் கேரியர். இது என்ன டாப்பிக்கில் வந்திருக்குன்னா, இப்போது நான் நம்ம ஊர்லேருந்து வெளியூர் போனால் ரோமிங் ஆன் பண்ணுவேன்ல, அது மாதிரி சைனாவில் இருக்கிற நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் வந்து இனிமேல் அமெரிக்காவில் யூஸ் ஆகாது. எப்படி சொல்கிறேன்னா, ரோமிங் ஒர்க் ஆகாது. இப்போ சைனாவில் ஒரு நெட்ஒர்க் வச்சுருப்போம்னு வச்சுப்போம், அந்த நெட்ஒர்க் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்னு வச்சுப்போம். அந்த எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற இது வந்து ஆல்ரெடி அமெரிக்காலையும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து இந்த இப்போ வோடஃபோன்லாம் வந்து அங்கே லண்டனில் இருக்கும், அது மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி ரோமிங் நெட்ஒர்க்ஸ் எதுவுமே இனிமேல் ஒர்க் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் இனிமேல் அந்த கேரியர்ஸ்லாம் வந்து இங்கே ஆப்ரேட் ஆகக்கூடாது, ரோமிங் நெட்ஒர்க்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா மிரட்டுறானுங்கள, இனிமேல் போட்டால் இந்த மாதிரி பக்காவான ரூல்ஸை போட்டு தள்ளிட்டானுங்க. நம்ம என்ன ஒரு 300-400 ஆப்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கே நம்ம ஆவுன்னு பேசணும். அவனுக்கு பாருங்க, நீட்டாக கிளீன் பக்காவாக கிளீன் பண்ணி தள்ளுறானுங்க. எங்கே போய் நிற்கும்னு தெரில, பட் இதெல்லாம் பண்ணுறதா சொல்லிட்டாங்க, பண்ணுவாங்க. என்னன்னா கிளீன் கேரியர் சொல்லியாச்சுல, அதான் இப்போ ரோமிங்ல இருந்து இப்போ நம்ம வந்து சைனாவில் இப்போ அந்த எக்ஸுங்கிற சைனாவோட நெட்ஒர்க் கம்பெனியில் இருந்துட்டு அது ஆல்ரெடி அமெரிக்காவில் வந்து இருக்கு ரோமிங், இனிமேல் அது ஒர்க் ஆகாது, அதையே தூக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க. இதே மாதிரி இன்னொன்று கிளீனிங் இருக்கு. அடுத்தது வந்து இதெல்லாம் சொன்னது வந்து யூஎஸ் ஃபெடரல் கம்யூனிகேஷன் கமிஷன். இவங்க வந்து இது ப்ரோக்ராம் இந்த எல்லாம் இந்த 5 டெக்னாலஜி எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த செக்யூர் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஒரு ப்ரோக்ராம் நேம் வச்சிருக்கிறாங்க. ப்ரோக்ராம் நேம் வந்து கிளீன் நெட்ஒர்க் ப்ரோக்ராம். ஓகேவா, இன்னைக்கு டெக் நியூஸ் கொஞ்சம் லாங்காகவே இருக்கும், ஏன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இனிமேல் கொஞ்சம் லென்த்தியாக போடலாமா இல்லை ஷார்ட்டாகவே 5 நிமிஷத்துக்குள்ளே போடலாமா என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் விலாக் வரும், அடுத்த விலாக் ரெடி ஆகிட்டுருக்கு, கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளைக்குள்ள ஒரு விலாக் போடுறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த இன்ஃபார்மேட் வீடியோஸ், யூ ஆர் வெல்கம். கண்டிப்பாக ஏதாச்சும் சஜஷன்ஸோ இல்லை ஐடியாஸோ இல்லை இப்படி பண்ணால் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.